பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் February 26, 2023, தமிழ் சுபக்ருது வருடம், மாசி மாதம், 14 நாள், ஞாயிற்றுக்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும். சப்தமி திதி. சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம், பானு சப்தமி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் கேது, மகரத்தில் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் குரு சுக்கிரன். இன்று காலை 10:19 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்றைய ராசி பலன் மேஷ ராசி. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள், மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பதில்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டாம். ஆனால் மனசு மட்டும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மனசுல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் குறையக்கூடிய நேரம் இது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய பரீட்சைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் மனசில் தைரியம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியடையும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 10:19 உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால காலை 10 வரைக்கும் ஏதாவது ஒரு செலவு இருக்கும், ஏதாவது ஒரு கவலை இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்குண்டான யோகம் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். பண வரவுகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 10 மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். நல்ல செய்திகள் வரக்கூடிய சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும். உடம்பில் இருந்த அசதியெல்லாம் போகிற மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு மேல் அதிகாரிகள் காரணமாக இருப்பாங்க. அரசாங்க அதிகாரிகள் சில தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களை கோபப்படுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பேசுவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. மதியத்திற்கு மேலே குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பணபலம் அதிகரிக்கும்.
நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடையும். மிதுன ராசி, காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள், அதே சமயம் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளும் இருக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எழுச்சி ஏற்படும், லாபம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காலை 10 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய தேவைக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த தேவை அலுவலகம் சார்ந்த விஷயமாகவோ இல்லை தொழில் சார்ந்த விஷயமாகவோ இருக்கும். அதனால எந்த ஒரு அலைச்சலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும், வண்டி வாகன வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார நிமித்தமான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பயணம் உங்களுக்கு ஆதாயத்தையும் பெருமையையும் சேர்க்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் செலவுகள் உங்களுக்கு எதிர்கால நல விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்கள் வாழ்க்கை துறை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான நேரம் இது. அதனால் குடும்பத்திலையும் உங்கள் மனசுலையும் சந்தோஷம் இருக்கும். உறவினர்களின் வருகை காரணமாக இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுற இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது, சுகத்தை அதிகரிக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், தன வரவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும் நாள். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காண்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். மேலதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்று முடிந்தவரை மௌனம் சாதிப்பது உங்களுடைய நன்மைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷகரமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ இல்லை ஷாப்பிங் போகிறதுக்கோ நல்ல செய்திகள் இருக்கிறதுனால, நல்ல முயற்சிகள் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. வேண்டிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுன்ட்டு செலவை ஜாஸ்தி பண்ணுறீங்கன்ட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சற்று அட்வைஸ் பண்ணுவாங்க. கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்ம ராசி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு காலை வரை தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்துவார். அனாவசியமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க குறிப்பாக உங்கள் தந்தையுடன் கருத்து மோதலை ஏற்படுத்துவார். மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் 10 மணிக்கு மேலே உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் செய்யும் ஆற்றல் வரும். அதே சமயம் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிலில் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் தெம்பும் தைரியமும் ஏற்படும். பண விவகாரங்கள் தர்ம தானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். உங்கள் உடல் உபாதைகள் விலகும். உங்ககிட்ட இருக்கிறதுல கொடுக்கக்கூடாது, உங்ககிட்ட இல்லாததையும் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் உஷ்ணத்தினால் சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகும். பண வருமானம் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் பூ பெய்தும் சூழ்நிலைக்காக, பூ பெய்தும் சடங்கிற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி செலவு ஏற்படுகின்ற நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசியல் ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு அதிகாரிகளின் தொல்லைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய நேர்மைக்கு உண்டான சவாலாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா அவர்களையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு குழந்தைகள் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசி, இன்று காலை 10:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மனம் குழப்பத்தை சந்திக்கும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். பண விவகாரங்களில் வார்த்தைகள் தடுமாறும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இருப்பினும் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் இருக்கிற எந்த கோபத்தையும் கண்டும் காணாமல் இருப்பாங்க, அல்லது உங்கள் பேரில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் கடந்த 2-3 அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருந்தா கூட உங்கள் தேவைக்காக வந்து நிற்பாங்க. அதனால் அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரில் ஒரு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்துவாங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிளானை அக்கார்டிங்காக பிளான் பண்ணி பண்ண முடியாது. அதனால் பிளான் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நேரம் தவறி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய காரியங்கள் தடைபடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய அறிவுரை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். துலாம் ராசி, இன்று காலை 10 வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். ஆனால் காலை 10:19 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளே உங்களை பற்றிய மரியாதையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே வாக்கு சாதுரியம் தான் உங்களுக்கு நல்லதையும் பண்ண போகிறது. அதே வார்த்தைகள் தான் உங்களுக்கு கெடுபலனையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாமல் இருப்பது நல்லது, பகிராமல் இருப்பது நல்லது. பண விவகாரங்களில் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் அவசர தேவைக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகளை ஏற்படுத்துறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பணத்தேவைகள் சாதகமாக இருக்கிறதுனால கடன் வாங்காமல் எல்லா செலவையும் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே கடன் தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால் படாடோப செலவுகளை குறைத்தால் கடன் வாங்காமல் இருக்கலாம். காலை 10 மேலே குடும்ப விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா குடும்ப விஷயத்தில் யாராவது புது நபர் வந்து ஆலோசனை சொல்கிறேன்னு வந்தால் அவங்கக்கிட்ட மரியாதையாக எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிறத டீசெண்டாக சொல்லி விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கடின உழைப்பு தேவைப்படும். அதிகப்படியான வேலைப்பழு ஏற்படுறதுனால இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், மன நிம்மதி போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் தரக்கூடிய நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 6 இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கடன் தொல்லைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாமல் கடன் அதிகப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்துட்ருக்காரு. காரணம் சனி பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு உங்களுடைய அடித்தளத்தை சீரமைத்து கொள்வதற்காக. அதனால் இந்த செலவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. நியாயமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுடைய பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதைகள் கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்
இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். இருப்பினும் தந்தை வழி உறவினர்கள் சில தேவையற்ற வார்த்தைகளை விட்டு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வண்டி வாகனத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெளியில் வண்டியில் போங்க, இல்லாட்டி அனாவசியமாக நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி சூழ்நிலை வருது. தனுசு ராசி. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அவருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக அவர்களின் குடும்ப தேவைகளுக்காக உங்களின் உதவியை நாடி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸு, அவங்களுடைய பத்திரம், அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒன்று காணா போயிருக்கும், அதை உங்ககிட்டேருந்து உங்கள் உதவி மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க. அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இளையவர்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் உதவிகளும் பிற்காலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியங்கள் முன்னேற்றத்தை காணும். உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பூமி தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொத்து விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பால் இனத்தவர்களை பார்ட்னர்ஷிப்பாக வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் நிறைந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஷ்னல் டிகிரி வச்சுருக்கிறவங்க, அதாவது சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், ஏசிஎஸ், ஐசிடபிள்யூ இந்த மாதிரி படித்தவங்க, கம்பெனி செக்ரட்டரி படித்தவங்க, அதே மாதிரி லா படித்தவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் இன்று பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மனசில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தெளிவான சிந்தனைக்கு குரு சாதகமாக செயல்படுறாரு. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்காக, அதாவது தொழில் முயற்சி அல்லது வியாபார முயற்சி அல்லது உங்களுடைய மேல் படிப்பு முயற்சிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்யும் நாள். மகர ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணப்படுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் இந்த அலைச்சல் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் மருத்துவமனைக்கு அலையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நேரம் தவறுதல் இன்றைக்கி நிறையா நடக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பகல் 10 மணிக்கு மேலே சந்திரன் 5 இடத்திற்கு போய் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உங்களுடைய மன நிம்மதிக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவ செய்திகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மூத்தவர்கள், குடும்ப மூத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் உங்களின் குடும்பத்தில் இருக்கும் உங்கள் எதிரிகளின் தொல்லை விலகும். இதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக அலைச்சலை மட்டும் ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில தேவையற்ற செலவுகள் வரும். அந்த செலவுகள் உங்களின் சுகத்திற்குண்டான செலவுகள். அதனால் பணத்தை எங்கேயாவது இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோவில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்பொழுதோ உங்களின் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. மறதியில் எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகிட்டு அலையிற மாதிரி இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசி.
மனசுக்கு தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவருக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அல்லது அவரை வேற எங்கேயாவது வெளியில் அனுப்பி கொண்டு போயிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்படி விடுறதுனால உங்களுக்கு எந்த ஆதாயமும் ஏற்படக்கூடிய வகையில இல்லை. அவர் வெளியில போனார்னா உங்களுக்கு சிக்கல் வரும், அதனால கவனமா இருந்துக்கோங்க. அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை இழக்க செய்யும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல் அலைச்சல் இருக்கும். அலைச்சல்ல உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. உங்களின் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்காக விரயங்கள் ஏற்படும், அதனால கவலைப்பட வேண்டாம். நான்காம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் ஏற்படுத்துறது உங்களுடைய வீடு தொடர்பான விஷயங்கள், பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் இன்று எரிச்சலை ஏற்படுத்தும். அதிகப்படியான நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சற்று உஷ்ணத்தினால் பாதிப்பை அடையும். அதனால மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்று உபாதைகள் அல்லது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் சூழ்நிலை, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். காலையில் பண பற்றாக்குறை இருக்காது, தாராளமாக பண வரவு இருக்கும். காலை 10 மணிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் தலைதூக்கக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் செலவுகளாக வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வீட்டு தேவைக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீட்டை வச்சு கடன் வாங்கினீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. மீன ராசி. பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, தாராள பண வரவு ஏற்படும். செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் ஏகப்பட்ட செலவுகள், குழந்தைகளால் செலவுகள், உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள், வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள், வாழ்க்கை துணையின் எதிர்காலம் பற்றிய அதாவது அவங்களுடைய கேரியர் சம்பந்தப்பட்ட செலவுகள், இப்படி எல்லாத்துக்குமே செலவு ஏற்பட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரைந்து கொண்டு இருக்கின்றது. சில சமயம் கடன் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. ஆனால் காலை 10 மணிக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது மனசில் தைரியத்தை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மெத்தன போக்கு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனிதர்களின் சந்திப்பு நிகழும். மனிதர்கள்னால் எல்லா விதமான தரப்பு மக்களையும் சந்திப்பீங்க. வெளி உலகத்தில் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. வெளி உலகத்தை போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனதில் சந்தோஷம் பொங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதிகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்து பெண்டிங் இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.